ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேரளா கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரளா போர்க் ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். அதுக்காக நான் இங்கே 1 கிலோகிராம் போர்க்கு நல்லா க்ளீன் பண்ணி கழுகி இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதிலேக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனியாதூள், 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 7 பீஸ் பூண்டு இடித்தது, 1 இன்ச் சைஸில் இஞ்சி இடித்தது, இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் நமக்கு இதிலேக்கு 1 கப் தண்ணியும் ஊற்றி நல்லா வேக வச்சுடுத்துடணும். முதல்ல 5 மினிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் நமக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொடுத்துடலாம். இப்போ போர்க்கு வெந்து கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக 20-25 மினிட்ஸ் ஆகும். அப்போ இதை நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுடுத்துடலாம். ஒவ்வொரு 5 மினிட்லும் இப்போ இது மூடி திறந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம போர்க்கெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ இன்னும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதிலேக்கு 3 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்து கொடுத்துருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது இதிலேக்கே தேங்காய் பீசஸை இப்படி தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்ததை சேர்த்து கொடுத்துடலாம். நான் இங்கே 1/4 கப் தேங்காய் பீசஸ் தான் எடுத்திருக்காங்க. 1 மினிட்டு வதக்கி எடுத்துடலாம். அப்புறம் நமக்கு இதிலேக்கே 1 இன்ச் சைஸில் இஞ்சி இப்படி நீட்டமாக கட் பண்ணி எடுத்தது, 7 பீஸ் பூண்டு இப்படி நீட்டமாக கட் பண்ணி எடுத்தது, 1 பச்சை மிளகாய் நீட்டமாக கட் பண்ணி எடுத்ததும் சேர்த்து 2 மினிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். அப்புறம் நமக்கு இதிலேக்கு 25 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்தது சேர்த்து கொடுத்துடலாம். இதிலேக்கு 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்போ இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் ஒரு கோல்டன் கலருக்கு வர்றது வரைக்கும் நமக்கு இதை வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நமக்கு இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் தனியாதூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் சேர்த்து இந்த மசாலாஸுடைய இந்த ரோ ஃப்ளேவர் எல்லாம் நல்லா போகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நமக்கு இதிலேக்கு 1 தக்காளி இப்படி நீட்டமாக கட் பண்ணி எடுத்ததை சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இந்த தக்காளி சீக்கிரம் வெந்து கிடைக்கிறதுக்கு நமக்கு இது 5 மினிட்டு மூடி வச்சு வேக வச்சுடுத்துடலாம். இப்போ இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நமக்கு இந்த தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதக்கி எடுக்கணும். அப்புறம் நமக்கு இதிலேக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அப்போ இந்த மசாலா நம்ம முன்னாடியே வேக வச்செடுத்த அந்த போர்க் இருக்குல்ல, அந்த போர்க்கிலேக்கு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இதோ 1 மினிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் நமக்கு இதிலேக்கு 1/2 கப் சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. அப்போ இந்த போர்க்கு பீசஸில் இந்த வெங்காயம் தக்காளி இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்காக நமக்கு இப்போ ஒரு 5 மினிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுடுத்துடலாம். இப்போ நம்ம கேரளா போர்க் ரோஸ்ட்டு இங்கே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவி எல்லாம் நல்லா திக்காகி வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த கிரேவி கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படி இருந்தால், நம்ம லாஸ்ட்டு 1/2 கப் சுடு தண்ணி ஊற்றி கொடுத்துருக்குல்ல, அதுக்கு பகரம் 1 கப்பு வரைக்கும் சுடு தண்ணி ஊற்றி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உடனே இந்த சூடு ஆறினதுக்கு முன்னாடி இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்புறம் 1-5 நிமிஷம் மூடி வச்சதுக்கப்புறம் நமக்கு அதை சர்வ் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ரெசிபியுமே வர்றது வரைக்கும் பாய்.